ஆன்மீகம் நுனிப்புல் மேய்வதல்ல. ஆன்மீகம் நுனிப்புல் மேய்வது அல்ல. நுனிப்புல் மேய்தல்னா என்ன அர்த்தம்? இந்த மாடுங்க வந்து நல்ல பசியோட தான் வரும், ஆனாலும் அங்க வந்து அது கண்களுக்கு வந்து மேயறதுக்கு முன்னாடி பெரிய பகுதி தெரியும், புல்வெளி பெருசா இருக்கும். ஆனாலும் அதுக்கு பே இலைச்சலா இருக்குமா, என்ன பண்ணும், கட 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 கடக்கடன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போயிடும், மேல கர 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 கரன்னு குறிச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துக்கு வரும், வந்துட்டு நல்லா ஆழ புடுங்கி புடுங்கி புல்ல சாப்பிடும், அப்ப ஆழ போகும். ஆனா முதல்ல எடுத்த இடத்துல நுனிப்புல். அந்த மாதிரி வந்து இங்க என்ன ஆயிப்புச்சு, சும்மா காத்தால எழுந்ததுல இது எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும், என்னத்த பேசணும், என்னத்த பேசக்கூடாது அப்படின்னு ஒரே நன்னெறிகள், தீய நெறிகளை விளக்குறது, கெட்ட நடவடிக்கைகளை விளக்குறது. ஆன்மீகம்னா நல்லது, புரியுதுங்களா, எதோடையாவது அடையாளப்படுத்திக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, இப்படின்னு வந்து ரொம்ப சீப்பா போயிடுச்சு. ஆக்சுவலா வந்து ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை பூரா வந்து கலைகளுக்கோசரம் போய் கத்துக்கிறோம், குருவை போய் தேடுறோம், படிப்புக்கு கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம் வேற. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஆசிரியர்கள் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸோ எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. கலைகளுக்கெல்லாம் டீச்சர் இருக்காங்க, படிப்புக்கெல்லாம் கைடு இருக்கார். கடைசியாக பிஹெச்டி பண்ணணும், டாக்டரேட் வாங்கணும்னா ஒரு கைடு, வழிகாட்டி, ஒரு வழிகாட்டுறார். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்துட்டு தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறீங்க, இது பிஹெச்டி சொல்கிறேன், மாஸ்டர்ஸ் முடித்த பிறகு. ஸோ அது வரைக்கும் இங்கே வந்து வேற வேற விதத்தில் குருக்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க. அங்கே போய் நீங்கள் ஆக்சுவலாக ஏன் அங்கே அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபையே கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லை, பாட்டு கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆலாபனை வரலைன்னா அந்த ராகத்தை வந்து திருப்பி திருப்பி சரளி வசலியும் இதுலேயும் ஆலாபனை பண்ணி பண்ணி பண்ணி, டீச்சர் எனக்கு இந்த இடத்துல இந்த பர்மான் இந்த இடத்துல நீ சரியாக பாடலம்மா, அந்த இடத்துல என்னமோ ஆகுது உனக்கு, இது இப்படி வருது இப்படி வருதுன்னு எத்தனை தடவை அந்த டீச்சர் சொல்லி கொடுத்து 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 கொடுத்து. நீங்கள் அந்த டிவியில் நடக்கிற போட்டா போட்டியெல்லாம் பாருங்கள், பாட்டு போட்டிகள் அத்தனையும் பாருங்கள், என்னம்மா ட்ரைனிங், எவ்வளோ செலவு, வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, அதில் வர பெருமை, அதில் வர பணம், அதில் வர புகழ், ஆனால் இதெல்லாம் பண்ணுறவனே யாருன்றதுக்கு அந்த சயின்ஸ் எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி சரண்டர் ஆகணும், அதை சொல்லி உணர்ந்து இந்த பொருள் வந்து நம்ம பிறப்பாகவும் இருக்குது, இந்த மாதிரி கலைகளெல்லாம் அலைய விடுறது, படிப்புக்கு அலைய விடுறது, படித்தவனாக மாற்றணும்னு பார்க்குது. நம்ம எதையுமே பண்ண வேணாம்னு சொல்லலை, ஏன்னா ஆன்மீகம் சொல்லப்படுற நம்மளை உணர்றது வந்து இந்த செயல்களுக்கு எதிரி அல்ல, இன்னும் புத்தி மிளிரும், அந்த புத்தியே எங்கேருந்து பிறக்கிறதுன்றது பார்க்கறது தானேங்க ஹையஸ்டாக இருக்க முடியும், அதுதானங்க ஆன்மீகம். ஆன்மீகம் வந்து புத்தி எங்கேருந்து உள்ளேந்து வருது, இங்கே அற்புதமான உலக மகா கலைஞராக இருக்கிற ஒரு பாடகியோ பாடகனோ அவங்க குரலுக்கோசரம் உலகம் அப்படியே 750 கோடி மக்களும் ஆனு கத்துறாங்க. அப்படி பாடுற அந்த புத்தியை கொண்ட, அந்த சுக்குமமான ஆலாபனைகளை கொண்டு பாடுகின்ற அந்த பாடகி, அவளுடைய புத்தியே இங்கிருந்து ஆழ்ந்த வர்க்கத்திலேருந்து வர்றது நுனிப்புல்லாவா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டா இங்க கலையெல்லாம் போயிடவா போயிடும். 24/7 ஆன்மஞானம் உணர்த்துற குருன்றவர் அப்பேற்பட்டவர், அவர் அவர் இருக்கிறது தான் இங்க பெரிய ஆச்சரியம். உணர்ந்தவர் ஒருவர் ஆன்ம ஞானத்தையே உணர்த்துறதுன்னா என்ன அர்த்தம், புத்தியினோட தன்மை இப்படி, அதை இந்த அளவுக்கு வந்து இல்லாததுன்றதை நீ ஃபர்ஸ்ட் உணர்ந்தேன்னா அதுவா வரும் பொழுது அதை நீ கண்ட்ரோலே பண்ண வேண்டாம், அடக்கவே வேண்டாம், மனத்தை அடக்க வேண்டாம், புத்தியை அடக்க வேண்டாம், அது இல்லை அப்படின்றத உணர வைப்பது வந்து ஆன்ம ஞானம். அந்த ஆன்ம ஞானத்துக்கு எவ்வளோ நுணுக்கம் இருக்கும், அத்தனை நுணுக்கமும் சச்சங்கங்களாக இங்கே வந்துகிட்டு இருக்கு. இதுல வாழ்க்கையே கரைச்சிக்கிட்டு என்ன கலையை வேணா பண்ணு, எப்படி வேணா வாழ், என்ன தொழிலதிபராயிரு, ஒரு டெக்னோக்ராட் ஆயிரு, ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிரு, டாக்டர் ஆயிரு, இன்ஜினியர் ஆயிரு, சயின்டிஸ்ட் ஆயிரு, இவர் ஆயிரு, ஆஸ்ட்ரோனாட் ஆயிரு, நீ என்னவா வேணா இருப்பா, நீயே யாருன்ற விஞ்ஞானத்துக்கு நுனிப்போல் மேய்தல் கிடையாது. அதுக்கு கொடுக்கறது ஒரு பாட்டு கத்துக்கிறதுக்கு கொடுக்கறத விட கோட்டி மடங்கு ஸ்ரத்தையும் பணிவும், ஏன்னா அது சுரூபமே, பெரிய பொருள், அதை கற்றுக்குறோம். ஸோ அதுக்கு கொடுக்கும் பொழுது இதெல்லாம் வந்து அடங்கிடுது. அதனால அது நுனிப்புல் விஷயம் அல்ல,
ரொம்ப டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின்னா என்ன? டிசிப்ளா இருக்கிற தன்மை, சீடத்தன்மை, பணிவு கொண்ட தன்மை, சரணாகதி கண்ட தன்மை, அவரிடத்தில் சகலத்தையும் ஒப்புவித்து சசங்கத்தில் சதா தோய்ந்திருந்து தன்னை மேம்படுத்திக் கொள்வது, சும்மா இருந்து சுரூபத்தை உணர்வதுதான் உச்சக்கட்ட. இது அதுக்கு நுனிப்புல் மேய்தல் கிடையாது, உள்ளேந்தே ஆரம்பிக்குதுங்களா. மேயறதுக்கு புல்லே இருக்காதுங்க, என்ன எண்ணமே இருக்காது, நினைக்கிறதுக்கு எண்ணம் இருக்காது. அந்த பாதை அப்படின்னா என்ன? சோ எண்ணமற்ற எண்ணுபவனை பார்க்கணும், எண்ணுபவனற்ற எண்ணத்தை பார்க்கணும், உணர்ச்சியற்ற ஒரு பொருளை பார்க்கணும். ஸோ பெரிய விஷயம் நுனிப்புல் மேய்தல்ங்கிறது ஷார்ப்பாக பண்ணுங்க. இதனுடைய தொடர்புடைய ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நாம் எல்லோரும் ஆன்மீகம் பேசுகிறோம், ஆனால் ஆன்மாவை ஏன் உணர முடியவில்லை அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதையும் சேர்த்து தொடப்பாருங்க. 10-14 வயசு குழந்தைகள் அரை மணி நேரம் காத்தால பண்ணட்டும், நைட்டு பண்ணட்டும், மீதி எல்லாருமே வந்து 1 hour காத்தால, நைட்டு 1 hour, 24/7 ஆழ்ந்து ஈடுபடுங்க. டாக்டரேட்லாம் ஒண்ணுமே கிடையாது, அப்படியே முழுகிடுங்க. மாஸ்டர்ஸ் டிகிரிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்க பேஷன் வந்து என்ன? ஆன்ம ஞானம் அடைதல் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஆரம்பிங்க. பிரபஞ்சத்தையே ஜெயிச்சிருவீங்க, பிறப்பிறப்பை ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவே, முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததில் பார்ப்போம்.